ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமான பச்சைப்பயிர் வச்சு மசால் வடை எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் தோரம் பருப்பில் கடலைப்பருப்பில் மசால் வடை பண்ணி பார்த்துருக்கோம் ஆனால் பச்சை பயிரில் எப்படி மசால் வடை பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிர் மசால் வடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரத்துலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட் சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க இப்போ நம்ம பச்சை பயிறு மசாலா வடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் கார்த்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நானும் மொத்தமாக அரைச்சிடுதேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டளவு இஞ்சி அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன சீரகம் கூட நீங்கள் மாவு அரைச்சிதுக்கிட்டு மாவில் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நான் ரெண்டு தடவை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட கம்மியாக இருந்தால் ஒரே தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ம அகலமான பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துடலாங்க மிக்சர் ஜார்ல சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டா அரைச்சிக்கிடணுங்க முழுசாக பார்த்தீங்கன்னா மெய்யாக அரைச்சிடக்கூடாது நம்ம பருப்பு வடைக்கலாம் மசால் வடைக்கலாம் எப்படி ஒன்று ரெண்டாக தண்ணி சேர்க்காம அரைப்போமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு தடவை நான் அரைச்சிட்டு இருந்ததையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வெங்காயம் மல்லித்தலை எல்லாம் சேர்க்குறதுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க மாவு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவும் சேர்த்துட்டுருக்குறேன் உங்களுக்கு மாவு நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா இந்த மாவு நீங்கள் சேர்க்க தேவையில்லை அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்க தேவையில்லை மாவு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிக மாவு சேர்த்திங்கன்னா உள்ள வடை உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு மீடியம் சைஸ் உருண்டையெல்லாம் நம்ம உருட்டி வச்சிக்கிட்டோன்னா எண்ணெய் காஞ்ச உடனே டக் டக்கு நம்ம வடையை தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வடை பார்த்திங்கன்னா மேலெலாம் கருக்கிட்டு உள்ளே மாவாக இருக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எண்ணெய் காய்ஞ்சோடனே நம்ம வடையை தட்டி தட்டி சேர்த்துக்கலாங்க வடையை சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா அடியிலேருந்து நம்ம கலந்து விட்டுறக்கூடாது ஒரு நாளிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தன்னால் பார்த்திங்கன்னா வடை நல்லா மேலே எலும்பி வந்துடும் அந்த பக்குவத்தில் நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமாக செவந்தோனே நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டா சூப்பராக நல்லா ஹெல்த்தியான பச்சை பயிறு மசால் வடை ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுலையும் நான் வடை செய்து தட்டி சேர்த்துக்கிறேங்க இப்போ ரெண்டாவது பேட்சுமே நான் வடையாக தட்டி சேர்த்து பொன்னிறமாக செவந்தோனே நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த பயிரை பார்த்தீங்கன்னா கட்டி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மொளக்கட்டின பயிரில் கூட நீங்கள் வடை செய்யலாங்க ரொம்ப ஹெல்தியாக ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சூப்பராக வடை இந்த வடை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வச்சு செய்கிற மசால் வடை மாதிரியே தான் இருக்கும் வேறு எந்த சேஞ்சுமே இருக்காது ஆனால் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெளியில் முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம அண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்